I am Mohabadi, fine art teacher, coming here Vanidasan Government High School. I am very glad that my students are participating in color practice to the children using the waste material like natural waste and jute. They are very expert in Pondicherry. I am Jayabadi. I am studying in 9th standard. Mani Ranin Parinama Vlachi, I Kaivine Purulaga Sage Rikre. I am Tavasi. I am studying 9th standard. Gramya Kalayala Kaivina Purukraga Sindhirve. Tappatam, Silambatam, Karagatam, Kavadiatam, Oilatam, Talatam. My name is Oliyavan. I am studying 9th standard. Gramya Kalayala Vandu Bommalatam. Adu Vandu Villupattu Bommalatam. கிராமிய கலைஞர் ஒரு ஹார்மோனிய பெட்டி வாசிக்கிறது, இன்னொரு மிருதங்கம், இன்னொரு இது பொம்மை ஆட்டம் காட்டுறது, இது பானை வச்சு மாலை அடிக்கிறது, அடுத்து இது இது வேஸ்டான சாக்கு இது தென்னை மரம் கை கால் குச்சி அதை வச்சு செஞ்சுருக்கோம், அடுத்து வில்லுப்பாட்டு இது ஒரு இது ஹார்மோனிய பெட்டி வாசிக்கிறது, இன்னொரு வில்லு இது மாலை அடிக்கிறது, இன்னொரு உடுக்க அடிக்கிறது, இது இதேமாரி இது வேஸ்ட்டு சாக்கு. பொம்மலாட்டத்தில் நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க. வில்லு பாட்டில் நம்ம பாரம்பரிய கலைகள் பாட்டாக பாடுவாங்க. மை நேம் இஸ் கௌதம். ஐம் ஸ்டடிங் 10th ஸ்டாண்டர்ட். நாங்கள் வேஸ்ட்டு பொருளை வச்சு பாரம்பரிய கலைகள் எப்படி டான்ஸ் ஆடுறாங்க அதெல்லாம் வச்சுருந்துருக்கோம். ரெண்டு பொய்க்கால் குதிரை, இது பொய்க்கால் மாடு, மயிலாட்டம், இது கதக்களி, கேரளாவோட கதக்களியை அதெல்லாம் செஞ்சுருக்கோம். கூத்து, தெருக்கூத்து அது மாரி வச்சு வேஸ்ட்டு பொருள் வச்சு செஞ்சுருக்கோம். இது வேஸ்ட்டான சாக்கு, வேஸ்ட்டு கை கால் குச்சி அதெல்லாம் வச்சு செஞ்சுருக்கோம். பாரம்பரிய கலைகள் மூலம் இவங்க நடனத்து மூலம் அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. பாரம்பரிய கலைகள்லாம் கதையெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் தெருக்கூத்துலாம் ஆடி மக்களை மகிழ்வுக்கு வர்றாங்க. மை நேம் இஸ் கே ஸ்ரீனிவாசன். ஐ எம் சிட்டிங் 10th standard. நாங்கள் அந்த வேஸ்ட்டு பொருளை வச்சு ஆதி மனிதன் எப்படி உருவானோம், அதுக்கப்புறமா மனிதன் எப்படி ஆடை எழுதுறாங்க, அதுக்கப்புறமா ஒரு பெண் பெண் சடங்கு பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த நம்ம பாரம்பரிய கல்யாணத்தை பண்ணிடுறோம், அதுக்கப்புறமா ஒரு முழு பெண் எப்படி இப்போ இருக்காங்க, இப்போ இந்த நூற்றாண்டில் எப்படி இருக்காங்க, இப்போத்திய நாகரிகம் எப்படி அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த வேஸ்ட் பொருளை வச்சு இதை சாக்கு, இந்த கயிறு, அந்த அப்புறமா அந்த பஞ்சு, இது இதெல்லாம் வச்சு பண்ணிக்கிறேன். மை நேம் இஸ் எஸ் புவனேஸ்வரி. ஐ எம் ஸ்டடிங் இன் 9th standard. கலைகள் எப்படி உருவாகுது, எப்படி உருவாகுதுன்னா குரங்குலேருந்து மனுஷன் வந்தால் மனுஷன்லேருந்து அப்படியே கலைகள்லாம் வந்துச்சு. டான்ஸ், நிறைய டான்ஸ் ஆடுறாங்க, கலர்ஃபுல் டான்ஸ். அப்புறம் மனுஷங்க இந்த மஞ்சள், தழை, பூவு, சுண்ணாம்பு இந்த மாதிரி பொருளை கொண்டு மண்ணை கண்டுபிடிச்சாங்க. அதன் மூலியமாக ஓவியங்கள்லாம் செஞ்சாங்க. அது அந்த காலத்து மனுஷங்க என்னென்ன செஞ்சாங்க, எப்படி நடனம் அந்தலாம் அந்த அந்த காலத்தில் மனுஷன் வாழ்ந்ததெல்லாம் நம்ம குகை வரைஞ்சது மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் சிற்பங்கள் அதெல்லாம் வச்சு அவங்க வரைஞ்சிட்டு போனதுனால தான் நம்ம சிற்பங்கள் அதெல்லாம் இந்த
இதெல்லாம் இந்த பொருள்லாம் வேஸ்ட் பொருள் வச்சு தான் பண்ணிடுவோம். இந்த தேங்காய் குடும்பு, தேங்காய் பஞ்சு, அப்புறமா இந்த வீணாவர் சாக்கு, அப்புறமா இந்த ஆலமரம் வேறு அதெல்லாம் வச்சு பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த மரணம் அந்த தானே பிள்ளை சொன்னது வேறு. கற்கால மனிதர்கள் எல்லாம் குகை ஓவியம் வந்து இயற்கை இந்த இலை அதெல்லாம் வச்சு தான் செஞ்சுருக்காங்க. மரம் அந்த இலை, இது வந்து பெரம்பு, அதான் பூக்கான், இது வந்து மரத்தோட வேறு, மரத்தோட குச்சி, அதெல்லாம் இந்த தேங்காய் கொடுக்குற வேஸ்ட் ஆனது, மரப்பட்டை, கயிறு, தேங்காய் நார், குறும்பு, சின்ன சின்ன குறும்பு, கை கால் குச்சி, குருவியா, அப்புறம் சோகக்காய், இந்த சாப்பு வந்து வேஸ்ட் சாப்பு தான் நாங்கள் வந்து அதில் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஆதி மனிதன் முதல் எப்படி தோணுன்றனா, அதுக்கப்புறம் அவன் இயற்கை இந்த பொருளெலாம் ஊற்றுனான், அதுக்கப்புறம் வேட்டையாடி அதில் புளித்தோல் அதெல்லாம் ஊற்றுனான், அப்புறம் கொஞ்சம் வளர்ச்சி அடித்து வேட்டி கட்ட ஆரம்பித்தான். அப்போ ஒரு மொத்த கலையும் ஒரு பெண் வந்து உலகத்தை தாண்டி பிடிக்கிறதே வச்சுருந்தாங்க. நம்ம கலைகளை எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு போயிட்டு அவங்க நம்மளை கூப்பிட்டு நம்ம கலைகள்லாம் வேந்து பார்த்து ஆட வச்சுருக்காங்க. நம்ம கலைகளை வந்து அவங்க ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. இந்திய பாரம்பரிய கலைகளை ஊக்குவிப்போம், அதனால் மற்ற உலக நாடுகளை வேக வைப்போம். நாங்கள் எல்லாம் இந்த வேஸ்ட்டு பொருள் வச்சு தான் பண்ணிக்கிறோம். வந்து இந்த மரத்தூளை வச்சு செடிகளை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த தேங்காய் பஞ்சு, இந்த வந்து பூக்கான், அந்த தேங்காய் குறும்பு, அதுக்கப்புறம் இந்த தென்னங்குருத்துக்கு குச்சி இல்லை அந்த குச்சி, அதுக்கப்புறமா மரப்பட்டை, அதுக்கப்புறமா இந்த வீணா போகிற சாக்கு அந்த அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்கோம். தெருக்கூத்து, இங்கே வந்து இவங்களோட ட்ரெஸ்ஸு வேக வைக்கும், நிறையா கதைகளை நமக்கு தெரிய வைக்கும். இதனால் தெருக்கூத்து என்ஜாய் பண்ணலாம். கதைகள் வந்து நம்ம ஊரில் எப்படி தெருக்கூத்து ஃபேமஸோ அதுமாரி கேரளாவில் வந்து கதகளி அவங்களோட பாரம்பரிய கலைகளெல்லாம் அதை வந்து எடுத்து சொல்கிறதுக்காக ரொம்ப வித்தியாசமான ஒரு இதுதான். அவங்க ட்ரெஸ்ஸு ஒரு இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஊர் இதுமாரி தான் அவங்களுக்கு தான். நாங்கள் 8 வயசுலேருந்து கைவினை பொருள்லாம் சேர்ந்து வந்தோம். பசங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறோம். இனிமேல் அந்த கைவினை கலையெல்லாம் வளர்ந்தாக்கா எல்லாரும் ஏழ்மையான பசங்கள்லாம் முன்னேற்றத்துக்கு, பசங்களுக்கு பாடத்திட்டத்துக்கு ப்ராஜெக்ட் செய்கிறதுக்காக இந்த கைவினை பொருள்லாம் செய்கிறாங்கல்ல, அது செய்து இன்னும் பசங்களுக்கு டெவலப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்.